புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். கடக ராசி நண்பர்களுக்காக இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது சார் அப்படின்னா, உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் இருக்காரு, உங்கள் விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தை அடை நோக்கி பயணத்தில் இருக்காரு. இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஆவணி மாதம் 4ஆம் தேதி அதாவது ஆவணி மாதம் பிறந்த 4வது நாள் அவரை உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த கடகராசி நண்பர்களுக்கு செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். யாரால செலவுகள்? யாரெல்லாம் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு செலவு வைப்பாங்க. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் செலவு, குழந்தை இல்லை எனக்கு குழந்தையே பிறக்கலை சார் அப்படின்னா அந்த குழந்தை பிறப்புக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் இல்லை, வாழ்க்கை துணை இல்லை, நான் வந்து எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை சார், நான் வந்து பேச்சுலராக இருக்கேன் அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸே செலவு பண்ணுவாங்க, செலவை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் குடும்பத்திற்காகவும் செலவுகள் ஏற்படும். குடும்பத்திற்காக ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும். அந்த வார்த்தைகளினால் உஷ்ணம் ஏற்படுறதுனால சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால் அப்படின்னா எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த மாதம் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுதெல்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பாதிப்புகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், புதன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துகிறாரு, சூரியன் செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஃபைன் கட்ட வைப்பார். நீங்கள் அதிக பிரசங்கத்தனமாக பேசுவீங்க, வண்டியில் போகிறீங்க, லைசன்ஸ்க்காக போலீஸ்காரங்க நிறுத்தினாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு உங்கள் அதிக பிரசங்கத்தனமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது, அப்படி பேசினீங்கன்னா தண்ட செலவு கட்டுற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. தசமஸ்தானம், அந்த தசமஸ்தான அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகிறது. சனி செவ்வாய் சுக்கரன்ல லாபஸ்தானத்தில் இருந்தால் யோகத்தை தரக்கூடிய வகையில் பலன் இருக்கும். விரயஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் வந்தாலும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். ஆனால் இந்த மாதம் இல்லை, உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் மூத்த சகோதரர் உங்களின் மேல் கோபத்துடன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கொஞ்சம் பேசும்பொழுது ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களின் மேல் உங்கள் அரசாங்கத்திற்கு கோபம் வரக்கூடிய வகையில் சில தவறுகள் செய்வீர்கள். வேண்டாத விஷயத்தை அரசாங்கம் வேண்டான்னு சொல்கிறத நீங்கள் பண்ணாதீங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் அதாவது கடக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அதனால் வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக இருக்கிறதுனால சண்டைகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அதாவது ஆவணி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அவருடைய உக்ரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று முன்கோபத்தோட குதர்க்கத்தோட செயல்படுவார். சில சமயம் உங்களை விட்டு பிரிவதற்காக ஒரு முயற்சி எடுப்பார். பிரிவதுனா பர்மனண்ட்டாக இல்லை, உங்களை விட்டு இப்போதைக்கு டெம்பரவரியாக வெளியூருக்கு போகிறேன், அடிக்கடி ட்ராவல் போகிறேன்னு கிளம்புவார். அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டாம், உங்களுடன் மீண்டும்
அவரு கூடவே இருக்கிறதுக்கு உண்டான காலம் இன்னும் ஒரு மாசத்துல வரும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் இந்த கடக ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. அதனால படிக்கின்ற குழந்தைகளின் ஆக்ரோஷத்தன்மை வெளிப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் படிப்பில் மிளிரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். படிப்பில் முன்னேற்றத்தை காண்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படும் மாதமாகவும் இருக்கும். அதனால உங்களுக்கு குடும்பத்துல உங்களால் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும். என்ன ஃபாரினுக்கு போறான், இல்லை வெளி மேல் படிப்புக்கு போறான், இப்படி செலவு பண்றானே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குமே தவிர உங்க பேர்ல காழ்ப்புணர்ச்சி யாருக்கும் இருக்காது. இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு சப்தம ஸ்தானத்துல சனி வக்கரமா இருந்தாரு, அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. எப்பொழுது சப்தமஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலையும் சனி இல்லாத காலமோ அப்பொழுது திருமணம் செய்வது நல்லது. இன்னும் பாத்தீங்கன்னா வர ஜனவரி மாதம் சனி 8ஆம் இடத்துக்கு போறாரு, அஷ்டம சனி ஆரம்பம். ஒரு 2.5 வருஷத்துக்கு அங்க இருப்பாரு கும்பராசியில, அதுக்கப்புறமா மீன ராசிக்கு போவாரு. மீன ராசிக்கு குரு சனி பெயர்ச்சி ஆகும் வரை உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருமணத்தை நிச்சயம் பண்றாங்க, கருத்து வேறுபாடு வருது. அப்பா அம்மா சொல்லி நான் என்ன சார் பண்ண முடியும், அப்பா அம்மா கிட்ட இந்த காலத்து குழந்தைங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அதே மாதிரி நீங்களும் சொல்லலாம், எனக்கு இப்பொழுது திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், இப்ப எடுத்தா தண்ட செலவு வரும், இல்லாட்டி மனஸ்தாபம் வரும் திருமணத்தினால். உங்களுக்கும் உங்களுக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபருக்கும் கருத்து வேறுபாடுகள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பிரிவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா விரையாதிபதி புதன் 3ஆம் இடத்துல உச்ச பலத்தை அடைவது உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தும். குறிப்பா உங்களை விட வயதில் இளையவர்களால் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். சுய முயற்சியின் மூலமாக வேலை கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும், வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அதன் மேலே ஒரு சாக்லேட்டை தடவை எப்படி குழந்தைக்கு கொடுக்குறோமோ மருந்த, அது மாதிரி உண்மையை சொல்லும் பொழுதும் அதன் மேலே ஒரு சாக்லேட்டி நேச்சர் உள்ள வார்த்தைகளை கலந்து கொடுக்கறது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. இந்த ராசியில கடக ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, அரசின் அங்கீகாரம் போன்ற நல்ல விஷயங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. ஆனா 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதனால சக பணியாளர்களின் செயல்பாடுகள் சற்று முரண்பாடான பலன்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவது நல்லது. அதிகார தோரணையை அறவே விடுப்பது நல்லது. அவங்க கிட்ட அதிகாரமா பேசிடாதீங்க. ஆனா நிறைய பேர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கோங்க. இந்த கடக ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகின்ற மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கும் உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களை சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும், உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. யாரை நம்ப கூடாது, யாரை நம்பணுங்கிறத இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ராசியில இருக்கிற சுக்கரனால எதிர்பார நண்பர்களின் அட்ராக்ஷனுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இளம் ஆண் பெண்கள் தங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் தங்களுடைய காதலை பகிரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா 7ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ராசியில இருக்கிற சுக்கரன் சனியை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. முதல் ஒரு 4-5 நாட்களுக்கு சுக்கரன் 2ஆம் இடத்திற்கு 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு சிம்ம ராசிக்கு. அதன் பிறகு உங்களுக்கு நண்பர்கள் எதிர்பாலின நண்பர்களால் ஆதாயம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கலைத்துறை நண்பர்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும், கெட்ட பெயர் ஏற்படும், விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேறு ஒரு நபருக்கு போறதுக்கு உங்க கூட இருக்கிற இந்த நபர்களே காரணமாக இருப்பார்கள். கவனத்துடன் இருப்பது நல்லது.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியில் பிறந்த கடகராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்கு போறதுனால பூமியின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஆனால் பூமியில தண்ணி தேங்காம பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது நஷ்டத்தையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் போகும் பொழுது அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினால நீரினால் இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, நீரினால் வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உங்கள் நிலத்தில் நீர் தேங்காமல் இருக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு சுத்தி அந்த பண்டு கட்டுறதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு பண வருமானம் இருக்கும், ஆனா அதீதமான செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பொருளையே ரெண்டு தடவை வாங்குற மாதிரி இருக்கும். பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு, கழுவு போவதற்கு வாய்ப்பு இருக்கு, உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செங்கல்லாம் வாங்கினா ஒரு லோடு வாங்கினீங்கன்னா அதுல 50% உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. உங்களை நீங்க யார நம்பி கொடுக்குறீங்களோ அந்த நபரை சற்று கண்காணிப்பது தேவையான ஒன்று. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கு. அதே சமயம் உங்க கூட இருக்கிற நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதற்கு உண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சங்கடங்களை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் தினமும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது நல்லது. இந்த மாசத்துல எத்தனை தடவை ஒரு சுந்தரகாண்டத்தை படிக்க முடியுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. 7 நாள்ல ஒரு தடவை சுந்தரகாண்டம் முடிக்க முடியும்னா இந்த மாசம் அட்லீஸ்ட் 4 தடவையாவது நீங்க சுந்தரகாண்டம் முடிச்சிருக்கணும். இதை பண்றதுனால ஆஞ்சநேயரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிட்டுவதன் மூலமாக சனி பாதிப்புகள் குறைந்து வார்த்தைகளில் தெளிவு ஏற்பட்டு வாக்கு வன்மை ஏற்படுவதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை வழங்கி உங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.